ஒரு சூறாவளி கீழ எம்பி ஏதே ஆஹா ஒரு குண்டு ராஜேஷ் வரதே இதிட்ட இருந்தா நான் எப்படி தப்பிக்கிறது சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஏன்டி சின்ன பொண்ணு தக்கி கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு தச்சியா தக்கலியாடி ராணிய கட்ட துணியை வாங்கி வச்சதோட சரி எங்க வச்சேன் கூட மறந்துட்டேனே ராணிகா உங்க ப்ளௌஸ் தச்சிட்டேன்கா அதுல கொக்கி மட்டும் தான் வைக்கணும் சரி சின்ன பொண்ணு அப்ப நான் இருக்கேன் கொக்கி வச்சு தரியா வாங்கிட்டு போறேன் ஐயோ ராணிகா போக மாட்டாங்க போல எப்படியாவது சமாளிச்சு அனுப்பணுமே சின்ன பொண்ணு என்ன ப்ளௌஸ் தச்சிட்டு அதுவாக்கா ஒரு டிசைனர் ப்ளௌஸ்கா

நீங்க <laughs> <laughs> ஆரி ஒர்க் பண்ணணும்னாலே குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலதான்க்கா இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஆரி ஒர்க் பண்ணலாம் ஐயோ 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 ஒரு சட்டை வைக்கிறதுக்கா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகுது அதான் சொன்னேன் ராணியக்கா உங்களுக்கு பண்ணுவோம் அக்கா இதே டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்து சேரீல வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தந்துடுறீங்களா எனக்கு வேண்டாண்டி எனக்கு நார்மலாவே தச்சு கொடு அவசரம் கூட ஒண்ணும் இல்ல நான் அடுத்த வர நாள் வந்து வாங்கிக்கிறேன் ஆமா சின்ன பொண்ணு சேலைக்கு முந்தி இருக்கேன் பத்து ரூபா ராணியக்கா நீங்க பிளவுஸ் வாங்க வரும்போது இரநூத்தி பத்து ரூபாயே கொண்டு வந்துடுங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு எல்லாம் சட்டை தைச்சு கொடுக்கா இந்த பத்து ரூபாயை ஒரு தள்ளுபடி பண்ணிட்டு இரநூத்தி பத்துக்கு இரநூறுவா வாங்கலாம் இந்த சின்ன பொண்ணு ஓவர பண்ணி தலைதான் சின்ன பொண்ணு இந்த பிளவுஸ் சரியா இருக்குமா அளவு சரியா இருக்க மாதிரி தான் இருக்கு யார் அந்த பிசாசு சின்ன பொண்ணு நீதான் பெரிய டெய்லர் ஆயிட்டிய ஒரு துணி கிழிஞ்சிருக்கு அத தச்சு கூட என்ன நீலாமரியாக்கா வெளியில போர்டு பார்த்துட்டு வர்றது இல்லையா இங்கெல்லாம் கிழிஞ்ச துணி தைக்கிறது இல்ல ஒன்லி புது துணி தான் ரொம்ப க்ராக்கி பண்ணாத சின்ன பண்ணேன் நான் உனக்கு தெரிஞ்ச கதை எனக்கு மட்டும் ஒரு துணி தைச்சிக்கொடுத்தேன் நான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் அதுக்கு இல்லக்கா ஒரு துணி தைச்சோம்னா அஞ்சோ தான் கிடைக்கும் அதே புது துணி நூறு இரநூறு கிடைக்கும் வேஸ்ட் எங்களுக்கு நான் பழைய துணி தைக்கிறதே இல்லை

நீலமண்ட நீல மாதிரி ஒழுங்கு மாதிரியா இந்த கந்த துணியை தூக்கிட்டு ஓடிடு இல்ல சீலத்தைக்கே ஊசி வச்சு உன் வாயை தச்சு விட்டுருவேன் சின்ன பொண்ணு உனக்கு தைக்க தெரியாதுன்னு சொல்லு ஆனா தைக்க முடியாதுன்னு சொல்லாத எனக்கா 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 சரி சரி எனக்கு இந்த துணியை தைக்க தெரியாதுன்னு வச்சுக்க தயவு செய்து தூக்கிட்டு போயிரு ஆமா முதல்ல உன் புருஷன் பணிய என்ன சொன்ன லேசா கிழிஞ்சிருக்குனே எங்க எங்க லேசா கிழிஞ்சிருக்குன்னு காட்டு இதோ இங்க ஆஹ் லேசா தான் ஒட்டிக்கிட்டே இருக்கு

என்ன கொஞ்சம் ப்ளவுஸ் தைக்க வேண்டியது நார்மல் ப்ளவுஸா ஆரி வர்க்கா எம்மடியோ ஆரி வர்க்கலாம் தச்சிட்டே என் சொத்து எழுதி கொடுக்க முடியாது நார்மல் ப்ளவுஸே தைக்க போதும் சரி சரி நார்மல் ப்ளவுஸே தைக்கேன் அளவு என்ன இதோட சேர்த்து அளவு ப்ளவுஸ் வச்சிருக்கேன் பரவாலியே நல்ல துணியா இருக்கு எந்த கடையில எடுத்த அத ஏன் கேக்குற ப்ளவுஸ்க்கு நான் ஏறாத கடை இல்ல அட பக்கி பக்கி சொரண்டைக்கு போனனா செல்வம் ஸ்டோர்ல மேட்சிங் ப்ளவுஸ் கிடைக்கும் இல்ல பொன்வேல் என்ன கிடைக்கும் இந்த ரெண்டு கடையிலயும் கிடைக்கலன்னா கண்டிப்பா கோதிலே கிடைக்கும் ஆமா ஆமா நான் கூட கடைசியா பொன்வேல் எல்லாம் தான் போய் எடுத்தேன் ஆமா இந்த அஞ்சு பிளவுஸ் இன்னைக்கு தருவேன் ஒரு பிளவுஸ் கொடுத்தாலே நான் பத்து நாள் கழிச்சு தான் தருவேன் இவ அஞ்சு பிளவுஸ் கொடுத்துருக்கா எப்படியும் ஒன்றரை மாசம் ஆக்கிற வேண்டியதான் ஆமா உனக்கு என்னைக்கு வேணும் பாத்தி அடுத்த வாரம் தந்துடுறியா ஒரு பத்து நாள் கழிச்சு ஓகேவா எம்முடியோ பத்து நாள் வெயிட் பண்ண முடியாது எனக்கு கண்டிப்பா அடுத்த வாரம் வேணும் ஏய் எவ்வளவு துணி கிடைக்குன்னு பாத்தியா எல்லாத்தையும் தச்சிட்டு தானே உனக்கு தைக்கணும் சின்ன பண்ணி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் அதனால தான் உனக்கு சிக்கன் தைக்க சொல்றேன் இல்லன்னா இப்படி சொல்வேனா மத்த அப்புறமா தச்சிக்க நான் உனக்கு பழக்க உள்ள ஆளு தானே எனக்கு முதல்ல தச்சி கொடுத்துரு சரி சரி எப்படினாலும் 10 நாள் ஆயிடுன்னு நினைக்கேன் போயிட்டு வா அப்பா ஒரு வாரம் சொன்னா தான் 10 நாளே சரியா சொல்றா விட 10 நாளும் சொல்லியாச்சு எப்படி ஒரு 20 நாள்லயே தச்சி கொடுத்துருவோம் சின்ன பண்ணு யாரு மகேஸ்வரியா வா வா என்ன மகேஸ்வரி நீ எதுவும் துணி தைக்க கொடுக்கலையே புதுசா எதுவும் கொண்டு வந்திருக்கியோ வேற ஒண்ணு இல்ல சின்ன பாப்பா பாப்பாத்தி எதோ தைக்க கொண்டு வந்தால அது என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் தைக்க போட வந்து இல்ல அடுத்தவ என்ன துணி வச்சிருக்கான்னு பாக்க மட்டும் வந்துருவாளுங்க என்ன சொல்ற மகேஸ்வரி நீதான் பக்கத்து வீட்டுக்காரியே அப்பதான் பாத்திருப்பியே புது துணி எடுத்தா உன்ட்ட காட்டிருப்பாளே அதை ஏன் கேட்குற சின்ன பொண்ணு நான் புது ட்ரெஸ் எடுத்தால் மட்டும் நான் காட்டுற வரைக்கும் என் வீட்டை விட்டு நகர மாட்டான் அவள் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தானா என்கிட்ட சொல்ல கூட மாட்டான் அதான் இன்னைக்கு வசமாக மாட்டினா டெய்லர் கடைக்குள்ள வரைக்குள்ள பார்த்துட்டேன் அதான் அவள் போனதுக்கு அப்புறமா நைஸாக வந்து என்னென்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் இதோ இதில் அஞ்சு ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கா எம்மாரியோ அஞ்சு ப்ளவுஸும் சூப்பராக உள்ள இருக்கு அத்தியா எந்த கடையில் எடுத்தான்னு தெரியலையே அம்மா எந்த கடையில் எடுத்தானா பக்கத்து வீட்ல தான் இருக்கா போய் அவகிட்டே கேட்டுக்கேன் கேட்டா சொல்ல மாட்டா போய் போய் யா சொல்லி போட்டுருவா

நான் நேத்து முன்னாடி தான் குடுத்தேய் குடுத்து 3 மாசம் ஆச்சு நீ நேத்து தான் දැச்சிருக்கே இக்க தக்கிறதுக்கு நிறைய துணி இருந்துச்சா கொஞ்சம் 딜ே ஆயிடு ஆமா சின்ன இப்படி ஸ்லோவா தக்கியே கல்யாணம் சொல்லி அவசரத்துக்கு யாராச்சும் துணி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுวะ அவங்க வளகாப்புக்கு தான் கொண்டு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் ராணிக்கா கல்யாணம் சடங்கு வீடு இதெல்லாம் நாங்க வந்து உடனே தச்சி கொடுத்துருவோம் ஸ்கூல் டிரஸ்ஸும் உடனே தச்சி கொடுத்துருவோம் மத்த டிரஸ்ஸங்களை தான் கொஞ்சம் 딜ே பண்ணுவோம் ஓஹோ இனிமே டிரஸ் மட்டும் வர வர தச்சி கொடுத்துட்டி இங்க எல்லாம் பேண்டிங் பட்ருவ அப்படி தான சொல்ற ஆவே சரி இந்த saree கட்ட முடியல வடவடன்னு இருக்கே அதை வச்சு ஏதாவது டாப்ல சுடியர் மாதிரி தைyin சொன்னனே தச்சியா ஆ தச்சிட்டீங்களா அதான் உங்களுக்கு தான் saree பிடிக்குதே எதுக்கு நீங்க அத எடுத்தீங்க நான் எங்க எடுத்தேன் いや मामியா கையில எடுத்து தந்தா அத அதை வெட்டி சுடிதார் மாதிரி தைச்சிரலாம் பாத்தேன் ஐயோ அக்கா அப்புற சண்டை வந்திராதா வந்தா வரட்டும் குடு இதோ ரெடி ஆயிடுச்சுか பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்குடி ஏக்கா அளவு சரியா இருக்கானு இங்கேயே போட்டு பாத்துருங்க அளவுலாம் சும்மா சரியா இருக்குடி அம்மா அம்மா

ஏக்கா கொஞ்ச துணி உங்களுக்கு போகுதுன்ட்டு வேஷா கிடந்துச்சுக்கா அது தூர போடலாம் நிறுத்தேன் ஐயோ பாவம் சின்ன பிள்ளை ஆசைப்படுதேன் தச்சு கொடுத்தேன்க்கா அதை போய் நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க ஓஹோ நாங்க காசு கொடுத்து துணி எடுத்து கொடுப்போம் நீங்க நோகாம அதை தச்சு போடுவீங்க அப்படித்தானே என்னக்கா நீங்க ரொம்ப கோவப்படுத்தீங்க நான் மட்டும் இல்ல இந்த உலகத்துல உள்ள எல்லா டைலருமே மிச்சருக்கு துணியா தான் குழந்தைங்க தச்சு போட தான் செய்வாங்க நீங்க தைக்க குடுக்கறதா இருந்தா கொடுங்க இல்லாட்டி விட்டுருங்க சொல்ல வேண்டியதானே எக்ஸ்ட்ரா துணி வாங்கும் போதே நீங்க சொல்ல வேண்டியதானே அழகு இவ்வளவு தேவைப்படாதுன்னு அதை அப்படி சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா துணி இருந்தா தானே எங்க பிள்ளைகளுக்கு தைக்க முடியும் அதனால் நாங்களே எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவோம் அட பாவிங்களா நீங்க எல்லாம் நல்ல டெய்லரா ஆமா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி எங்க கிட்டே வாங்க फ्रेंड्स எங்களோட இந்த வீடியோ இவ்ளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க வேணா இப்ப நம்ம பார்க்கலாம் அபி பரிமலா இசைக்கு முத்து செந்தில் அபிநயாபி கௌஷிகா புவனேஷ் சிவா மகாலட்சுமி ருஷ்மி அகமத் சபிநாசி கலா அசோக் கே சூர்யா நதியா அபி மானசிக் ஓவி பிரசாத் ரசியா கோமதி முத்துமாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்க நேம் இந்த லிஸ்ட்ல இல்லையா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல உங்க நேம் வரும் பாய்